Top Rangers IAS Academy, the right choice to realize your dreams. நீட்டிக்கப்பட்ட நீதி. ஆம், 30 ஆண்டுகால தாமதத்திற்கு பிறகு நீதி நிலையாட்டப்பட்டிருக்கிறது. வாச்சாத்தி ஆதிவாசி மக்களுக்கு நியாயம் கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் வாச்சாத்தி தாக்குதல் ஏன் நடைபெற்றது? சுமார் 30 ஆண்டுகாலத்திற்கு முன் சென்று பார்ப்போம். வாருங்கள். கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சித்தேரி மலை அடிவாரத்தில் இருக்கிறது தமிழகத்தின் தருமபுரி மாவட்டம் வாச்சாத்தி கிராமம். அங்கே பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் நூற்றுக்கணக்கான ஆதிவாசி மக்களின் வாழ்க்கையையே புரட்டி போட்டது 1992 ஜூன் மாதம் 20 தேதி நடைபெற்ற நிகழ்வு. காவல்துறை, வனத்துறை, வருவாய்த்துறை ஆகியவற்றைச் சேர்ந்த 263 அதிகாரிகள் அந்த கிராமத்தை முற்றுகையிட்டு தாக்கிய போது அந்த அப்பாவி மக்கள் அதிர்ந்தனர். அவர்கள் தாக்கப்பட்டனர். வீடுகள் சூறையாடப்பட்டன. ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட 18 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானர். 90 பெண்கள், 28 குழந்தைகள், 15 ஆண்கள் கைது செய்யப்பட்டு சட்டவிரோதமாக வனத்துறை அலுவலகத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர். கடத்தப்பட்ட சந்தன மரங்களை அந்த கிராமத்தில் பாதுகாக்கிறார்கள் என்பதுதான் அவர்கள் மீதான குற்றச்சாட்டு. அங்கிருந்து சந்தன மரங்கள் மீட்கப்பட்டதாக தெரியவில்லை. வாச்சாத்தி கிராமத்தைச் சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். தொடர்ந்து நடந்த தாக்குதலால் அந்த கிராமத்தில் இருந்த அனைவரும் அங்கிருந்து வெளியேறிவிட்டனர். வாச்சாத்தி கிராமத்திலிருந்து அந்த ஆதிவாசிகள் அடித்து விரட்டப்பட்டது ஏன் என்கிற கேள்விக்கு இன்று வரை விடை கிடைத்த பாடில்லை. வாச்சாத்தி பழங்குடியின மக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறை அதிகாரி, காவல்துறை கண்காணிப்பாளர், தலைமை வனத்துறை அதிகாரி ஆகியோரிடம் வழங்கப்பட்ட மனுக்களின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. பட்டியலின மக்கள் பழங்குடியின தேசிய ஆணையமும் முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யவில்லை. மார்க்சிஸ்ட் கட்சியின் அன்றைய தமிழ்நாடு மாநில செயலாளர் ஏ நல்லசிவன் உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ வழக்கு கோரி பொதுநல வழக்கு தொடுத்தார். அதற்கு பிறகுதான் வாச்சாத்தி விவகாரம் கவனம் பெற தொடங்கியது. உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விசாரணை நடத்தியது. அந்த வழக்கின் விசாரணையை எப்படியெல்லாம் தாமதிக்கவும் தடுத்து நிறுத்தவும் முடியுமோ அவற்றையெல்லாம் அதற்கு பிறகு ஆட்சியில் இருந்த கட்சிகள் செய்தன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டிய அரசு அதிகாரிகளை பாதுகாப்பிற்கு களமிறக்கியது. 2011 செப்டம்பர் 29 சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருந்த 269 பேரில் உயிருடன் இருக்கும் 215 பேரை குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் அறிவித்தது. அவர்களுக்கு சிறை தண்டனை விதித்தது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்யப்பட்ட மேல்முறையீட்டை தொடர்ந்து தண்டிக்கப்பட்ட அனைவருக்கும் பிணை வழங்கப்பட்டது. இப்போது 12 ஆண்டுகளுக்கு பிறகு மேல்முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட அனைத்து தண்டனைகளையும் உறுதி செய்திருக்கிறார் உயர்நீதிமன்ற நீதிபதி டி வேல்முருகன். அது மட்டுமல்லாமல் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பெண்களுக்கு ரூபாய் 10 லட்சம் இழப்பீடும் வாச்சாத்தி நிகழ்வால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேலைவாய்ப்புக்கும் உத்தரவிட்டிருக்கிறார். வாச்சாத்தி சம்பவத்தில் மூத்த அதிகாரிகளுக்கு நேரடியான தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் அவர்களது உத்தரவோ அனுமதியோ இல்லாமல் இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்க வாய்ப்பில்லை. சம்பவத்தின் போது பதவியில் இருந்த தருமபுரி மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட வனத்துறை அதிகாரி ஆகியோர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருப்பது பாராட்டுக்குரியது. அவர்கள் மட்டுமல்லாமல் மாநில அளவில் தலைமை பதவி வகித்தவர்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் நியாயம். அவர்கள் மட்டுமல்ல, அரசியல் தலைமையும் கூட. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் அதிகாரிகள் ஐநா சபையின் வழிகாட்டு அடிப்படை நீதி 24 தங்களுக்கு கீழே பணியாற்றும் அதிகாரிகளின் மனித உரிமை மீறலுக்கு பொறுப்பேற்க வேண்டியது அவசியம். அப்படிப்பட்ட நிகழ்வில் அதை தடுக்கவோ தவறுகள் குறித்து விசாரணை நடத்தி தண்டிக்கவோ செய்யாவிட்டால் அதற்கு அவர்களும் பொறுப்பாளிகள் என்கிறது அந்த சர்வதேச நீதி. வாச்சாத்தி நிகழ்வுகளுக்கும் அது பொருந்தும். இந்திய நீதித்துறை வரலாற்றில் வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கு தீர்ப்பு ஒரு மைல்கல் என்று கூறுவதை விட இனி வரும் காலங்களுக்கான கலங்கரை விளக்கம் என்றுதான் கூற வேண்டும். சுமார் 30 ஆண்டுகால போராட்டத்தின் முடிவில் குற்றவாளிகளின் தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அரசு இயந்திரத்தின் ஒட்டுமொத்த சக்தியை சாமானிய ஆதிவாசி மக்கள் எதிர்த்து போராடி வெற்றி அடைந்திருப்பது சுதந்திர இந்தியாவில் நீதி பரிபாலன் சுதந்திரத்திற்கு கிடைத்திருக்கும் வெற்றி.
655 ஆதிவாசி பழங்குடியினர் தொடர்ந்து போராடி தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நியாயம் பெற்றிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.